எதிர்வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை தேர்வு செய்வது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் நேற்று விரிவான ஆலோசனை நடத்தினர் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ள அஇஅதிமுக எஞ்சிய வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது இது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் நேற்று ஆலோசனை நடத்தினர் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்தியுள்ளனர் பிஜேபி மற்றும் பாமக நிர்வாகிகளுடனும் தொகுதி ஒதுக்கீடு குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது இதனிடையே அஇஅதிமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்ற தேமுதிக தேவையற்ற கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது என்று அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர் ஒவ்வொரு கட்சிகளின் செல்வாக்கு பலம் தேர்தலில் பெற்ற வாக்குகள் அடிப்படையிலேயே தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாகவும் கூறினார் தேமுதிக பிரிந்து சென்றது துரதிருஷ்டவசமானது என்றாலும் அதனால் அதிமுகவுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீடு குறித்து மும்முரமாக ஆலோசனை நடத்தி வரும் திமுக நாளை தேர்தல் அறிக்கை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நேற்று மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன அக்கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து நேற்று நடத்திய பேச்சுவார்த்தையில் இந்த முடிவு எட்டப்பட்டது இதனிடையே திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சிக்கு கடையநல்லூர் தொகுதி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட மூன்று தொகுதிகள் எவை என்பது குறித்து முடிவு செய்வதற்காக திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவுடன் காதர் மொய்தீன் தலைமையிலான நிர்வாகிகள் நேற்று காலை பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அப்போது கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற கடையநல்லூர் தொகுதியை மீண்டும் ஒதுக்க திமுக ஒப்புக்கொண்டது மீதமுள்ள இரு தொகுதிகள் எவை என்பது குறித்து விரைவில் முடிவு அறிவிக்கப்படும் என காதர் மொய்தீன் தெரிவித்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளும் தங்களுக்கான ஆறு தொகுதிகள் எவை என்பது குறித்து திமுக நிர்வாகிகளுடன் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது திருத்துறைப்பூண்டி பவானி தளி திருப்பூர் சிறுவில்லிபுத்தூர் வால்பாறை ஆகிய தொகுதிகளை ஒதுக்க இந்திய கம்யூனிஸ்ட் வலியுறுத்தியதாக தெரிகிறது இருப்பினும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை இன்று காலை எந்தெந்த தொகுதிகள் என்பது பற்றி அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்புராயன் தெரிவித்தார் இதேபோன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான குழுவினரும் திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவை சந்தித்து தங்களுக்கு தேவையான ஆறு தொகுதிகள் எவை என்பது குறித்த பட்டியலை அளித்தனர் தொடர்ந்து மதிமுக மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவினரை சந்தித்து தங்களுக்கான தொகுதிகள் எவை என்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இதற்கிடையே புதுவைக்கான தொகுதி பங்கீடு குறித்து அம்மாநில காங்கிரஸ் மற்றும் திமுக நிர்வாகிகள் துரைமுருகன் முன்னிலையில் சென்னையில் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினர்